கிட்டத்தட்ட 17 வருஷம் கழித்து மனுஷி சில்லர் உலகழகி பட்டத்தை வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து இந்த உலகழகி பட்டத்தை வந்து இந்தியாவிலேருந்து வாங்கினாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரீதா ஃபரியான்னு ஒருத்தவங்க 1966 வந்து உலகழகியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உலகழகி 1994 ஐஸ்வர்யா ராய் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் டயானா ஹைடன் 97 வந்து உலகழகி ஆனாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யுக்தாமுகின்னு பாட்டில் வருவாங்களே அவங்க 1999 உலகழகி ஆகியிருக்காங்க. 2000 பிரியங்கா சோப்ரா உலகழகி ஆகியிருக்காங்க. பிரியங்கா சோப்ராக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 17 வருஷம் கழித்து இப்போ தான் ஒரு இந்திய பெண்மணி உலகழகி பட்டத்தை வாங்கியிருக்காங்க. இந்த பட்டத்தை வாங்கும்போது என்ன பெயர் சொல்லி என்ன ஒரு பதில் சொல்லி வாங்கினாங்க தெரியுமா? மனுஷி சில்லர் உலகத்துலேயே எந்த வேலைக்கு அதிகமான சம்பளம் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எல்லோரும் ஒவ்வொருத்தவங்களும் டாக்டர் இன்ஜினியருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தபோது இவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உலகத்துலேயே வந்து அதிகமான சம்பளம் பெறதுக்கு சரியான ஆள் அம்மா தான். எப்பயுமே வந்து அம்மா தான் அவங்க குழந்தைங்களை பத்திரமாக பார்த்துக்கிட்டு எப்பயும் கூடயே இருந்து அவங்க வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் செல்ஃப்லெஸ்ஸாக, அதாவது வந்து சுயநலமே இல்லாமல் வந்து பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு தான் கண்டிப்பாக வந்து இந்த இது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு என்னோடய மரியாதையும் சரி என்னோடய லவ்வும் சரி அந்த மாதிரி மதர்ஸுக்கு தான் போகணுனாங்க. இந்த பதிலாலேயே தான் அவங்க முக்கியமாக ஜெயிச்சிருக்காங்கன்னு கூட சொல்லணும். இந்த மாதிரி இந்திய பெண்மணி ஒருத்தவங்க உலகழகி பட்டம் வாங்கினதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கிட்டத்தட்ட 17 வருஷம் கழித்து உலகழகி பட்டம் பெற்றுருக்கு உங்களுக்கு பெருமையாக இருக்கா, இல்லை இந்த மாதிரி உலகழகி போட்டிகள்லாம் வந்து வேஸ்ட்டு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இவங்க சொன்ன பதிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உலக நடப்புகள், தமிழ் இந்தியாவில் நடக்கிற நடப்புகள், தமிழ் சினிமா, தமிழ் சீரியல், தமிழ் பாலிடிக்ஸ் பற்றிய எபிசோட்ஸுக்கு ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.